தொடர்ந்து அண்மை தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம பார்த்து கொண்டிருக்கும் அண்மை செய்தி கூறுவதாவது, கண்ணுக்குட்டி பயன்படுத்தும் அந்த வீட்டின் அருகே சாராய பாக்கெட்டுகள் சிதறி கிடக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. கண்ணுக்குட்டி வீட்டிலிருந்து ஏஜென்ட்டுகளுக்கு பாக்கெட் சாராயம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் பாக்கெட் சாராயம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் வீடு எது என்பது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி சாராயத்தை வாங்கி அங்கிருந்து விநியோகிக்கும் அந்த ஒரு நடவடிக்கையானது அங்கு தொடர்ந்து இருந்து வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் தொடர்ந்து பயன்படுத்தி வந்த வீட்டின் அருகே சாராய பாக்கெட்டுகள் சிதறி கிடக்கும் அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அங்கிருந்தே ஏஜென்ட்டுகளுக்கு பாக்கெட்டுகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. பாக்கெட் சாராயம் தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய அந்த வீடு அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கண்ணுக்குட்டி பயன்படுத்தி வந்த அந்த வீடு எங்கே இருக்கிறது, அங்கு தற்பொழுது கூட அந்த பாக்கெட்டுகள் சிதறி கிடக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளால் திரையில் பார்க்க முடிகிறது. இது குறித்து விவரங்களை வழங்குவதற்காக எம்முடைய செய்தியாளர் சத்யமூர்த்தி இணைகிறார். சத்யமூர்த்தி, ஒருபுறம் செய்தியாளர்கள் அங்கு அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களின் நிலை என்ன, உறவினர்களின் நிலை என்ன அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். மற்றொரு புறம் இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் யாரெல்லாம் ஈடுபட்டு இருந்தார்கள், எத்தனை பேர் கைதாக இருக்கிறார்கள், அவர்கள் என்ன மாதிரியான செயலில் ஈடுபட்டாங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். தற்பொழுது அந்த வீடு, அவர் பயன்படுத்திய வீடு அப்படின்றது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை நீங்க வழங்கலாம். வணக்கம் கௌதமி. அதாவது கள்ளக்குறிச்சி நகரில் இருக்கக்கூடிய கருணாபுரத்துல விஷசாராயம் அருந்தியவர்கள்ல இதுவரை வந்து ஒரு 35 பேர் வந்து இறந்திருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதே போல இந்த விஷசாராயம் அருந்தி கள்ளக்குறிச்சி, சேலம், அதாவது விழுப்புரம், அதே போல புதுச்சேரி ஜிம்பர் மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரது உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அந்த உடல்களானது தற்போது அவர்களது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டு உறவினர்களால் வந்து அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிற அந்த காட்சியை நாம் தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, அந்த விஷசாராயம், அதாவது விற்றதாக கூறப்பட்ட அந்த கண்ணுக்குட்டி, தாமோதரன் மற்றும் விஜயன் ஆகிய 3 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த 3 பேர் தொடர்புடைய அந்த நபர்களை வந்து ஒரு 10 பேர் கொண்ட அந்த நபர்களையும் வந்து போலீசார் வளையத்துக்குள் கொண்டு வந்து அவர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதாவது இந்த கண்ணுக்குட்டி, தாமோதரன், அந்த விஜயன் என்பவர் மூலமாக வேறு எந்த பகுதிக்காவது இந்த விஷசாராயம் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறதா, அந்த பகுதியில் வந்து இந்த சாராயம் விற்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்தும் அந்த கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த 3 பேரிடமும் போலீசார் வந்து தற்போது தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அந்த 3 பேர் மட்டுமல்லாது, அந்த 3 பேர் தொடர்புடைய அந்த குடும்பத்தாரிடமும், அதாவது 10 பேர் கொண்ட அந்த குடும்பத்தாரிடமும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில தற்போது அந்த பிரேத பரிசோதனை செய்து உடல்கள் வந்து அந்த சொந்த பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு உறவினர்கள் வந்து அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிற இந்த சூழ்நிலையில இந்த கருணாபுரம் பகுதி என்பது ஒரு சோக பூமியாக அது வந்து காட்சியளிக்கிறது. அதாவது அந்த உறவினர்கள் எல்லாம் அந்த உடல்களை பார்த்து அந்த கதறி கண்ணீர் விட்டு அழுகிற அந்த காட்சி நம்மால வந்து பார்க்க முடிகிறது. அதை நாம் தற்போது நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, ஒரு புறம் வந்து உடல்களை வைத்து உறவினர்கள் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய ஒரு நிலையில மறுபுறமானது அந்த உடல்களுக்கு மத்திய பகுதியில அந்த சாராயம் விற்றதாக கூறப்பட்ட அந்த கண்ணுக்குட்டி தாமோதரனுடைய அந்த இல்லம் என்பது, அதாவது அவருடைய இல்லம் பூட்டி கிடக்கிறது. அவரது இல்லத்திற்கு அந்த வெளிபுறத்தில் தான் வந்து பின்புறமாக தான் வந்து அந்த பாக்கெட்டுகள் எல்லாம் சாராயம் வந்து பாக்கெட் செய்யப்பட்டு அந்த பின்பகுதி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.